இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தை நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா அதாவது நமக்கு எத்தனையோ விதமான கவலைகள் எத்தனையோ விதமான விஷயங்கள் இருந்தா இந்த காரியம் நடக்கவே மாட்டேங்குது சார் இது நடந்தா எனக்கு ரொம்ப நன்னா இருக்கும் அப்படினு நினைப்போம் அந்த மாதிரி ஒரு காரியத்தை மனசுல நினைச்சிட்டு அந்த காரியங்கள் எனக்கு வெற்றி பெறணும் உதாரணத்துக்கு எனக்கு வீடு சொத்து அடுத்து பார்த்துட்டோம்னா பண வரவு அடுத்து இந்த கடன் அடையணும் அடுத்து ஏதாவது முக்கியமான விஷயம் ஆனா இதுக்கு சோர்ஸ் ஆஃப் விஷயங்கள் அதாவது உதாரணத்துக்கு நான் கடை அடையணும் அப்படினு சொல்லி நம்ம பேசாம இருந்தா நடக்காது அதுக்குள்ளான முயற்சி வேலை பண்ணணும் தொழில் பண்ணணும் எல்லாத்துக்குமே நான் எல்லா முயற்சியும் பண்றேன் ஆனால் தடங்கலாடுது அந்த காரியம் வெற்றி பெறணும் அப்படி நினைச்சிட்டு இருக்கிற வாளுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நம்ம பார்க்க போறோம் வன்னி இந்த வன்னி மரம் வன்னி ஏழ பார்த்துட்டேன்னா அந்த வன்னி மரத்தை இந்த வன்னி க்ஷேத்திர விருட்சமாவே இருந்துருக்கு நிறைய கோயிலில் பார்த்துட்டேன்னா எப்படி வில்வ மரம் இருக்கோ துளசி செடி க்ஷேத்திர விருட்சமாக இருந்துருக்கோ அரச மரம் இருக்கோ அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னா வேப்ப மரம் இருக்கோ அதே போன்று க்ஷேத்திர விருட்சமாகவே பல சிவாலயங்களில் வன்னி மரம் உண்டு அந்த வன்னி இழைய பொறிச்சுன்னு வந்து அந்த வன்னி இழைய அழகாக ஜலத்துலேயோ இல்லை பன்னீர்லேயோ விட்டு கழுவிட்டு அந்த வன்னி இழைக்கு மேலே நெல்லிக்கனி கொஞ்சம் நெல்லிக்கனியை அழகாக அதில் மேலே போட்டுட்டு எடுத்து அர்ச்சனைக்கு பயன்படுத்தி பாருங்கோ அது பரமேஸ்வரருக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தி பாருங்கோ உங்களுக்கு தெரிந்த மந்திரம் இல்லைன்னா நமக்ஷிவாயங்கிற பஞ்சாட்சர மந்திரத்தை கொண்டு வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணி பாருங்க வன்னி இலையினால் அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம் அந்த இலையினால் அழகாக தோர்த்து மாலையாக கட்டி சுவாமிக்கு போடுங்கோ அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்கனியெல்லாம் என்ன சார் பண்ணுறது அதை குழந்தைகளுக்கு எடுத்து கொடுக்கலாம் தப்பு கிடையாது ஆக இதை பண்ணிவிட்டு சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ணி நல்லா வேண்டி பாருங்கள் அந்த காரியங்கள் வெற்றியாகும் அந்த காரியம் வெற்றியாகிறது வரைக்கும் அந்த விடாத அந்த பூஜை பண்ணி பாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றம் இருக்கும் இந்த பூஜை விசேஷகரமான பூஜை வன்னி அந்த வன்னி மரத்தினுடைய இலை அந்த இலையை பறிச்சுன்னு வந்து சுவாமிக்கு பூஜை பண்ணுறது அவ்வளவு பலன் நடக்காத காரியங்கள் கூட உங்களுக்கு நடந்துடும் அப்பேற்பட்ட அற்புதமான சக்தி வாய்ந்த இது இது நிறையா பேர் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நிறையா கிட்டத்தட்ட பார்த்துட்டேன்னா இந்த நிகழ்ச்சியை வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன் உங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருவேன் அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பூஜை தான் சொல்லியிருக்கேன் சரி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீகத்தை பார்த்துட்டோம் மீண்டும் நாளை சந்திப்போம் மனசில் எத்தனையோ சிரமங்கள் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரிய கவலையே படாதீங்க முருகப்பெருமான வேண்டுங்க வெற்றி உண்டு வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகரா மீண்டும் சந்திப்போம் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் ஐயர்